வெல்கம் டு பெரிய ஸ்டடி. நான் கார்த்திகராஜ் பேசுகிறேங்க. இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் மெட்டீரியல் கம்பைல் பண்ணி கேட்டிருந்தீங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக வீடியோ பிடிஎஃப் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12வது போத் ஓல்டு அண்ட் நியூ, அரௌண்ட் 1743 பேஜஸ் இருக்குது. ஓல்டு புக்கில் எவ்வளோ இருக்குது, நியூ புக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிட்டேன். உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரியில் ஓல்டில் 91 பேஜஸ் இருக்குது, நியூவில் 260 பேஜஸ் இருக்குது. சரியா? இதை நீங்கள் ஈஸியாக கோத்ரூ பண்ணுன்றதுக்காக பேஜ் நம்பர் 2ல நான் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? சில பேர் நினைப்பீங்க பயாலஜி முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பயாலஜி நியூனா 1137 பேஜ் தட்டினீங்கன்னா அதுலேருந்து பயாலஜி வந்துடும். சரியா? சில பேர் நினைப்பீங்க இல்லை முதல்ல நியூ புக்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிடலாம், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில், என்விரான்மெண்ட்லன்னு சொல்லிட்டு. அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஜை. சரியாங்க? இது வரப்போகிற தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்க எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு தெரியும் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எல்லாமே ஒன்று தான். என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும், ஒரு 100 பக்கம் குரூப் 1ல ஆட் ஆகிருக்கும், குரூப் 4ல 100 பக்கம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ்லேயும் அதே தான் நடக்கும். ஸோ எல்லாரோட எய்மும் வந்து டிஎஸ்பி ஆர் டெப்டி கலெக்டர் வின் குரூப் 1 தான். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க, அதான் பெஸ்ட்டு. என்ன ஒரு 10 நாள் அடிஷ்னலாக ஆகும், அவ்வளோதான். சரியாங்க? ஓகே. எனிவே நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இது இந்த ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8, யூனிட் 9, ஈவன் மென்டல் எபிலிட்டி கூட நம்ம கம்பைல் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுட்டாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டெலிகிராம் ஆர் வாட்ஸ்அப் நம்பரில். சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.